ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனானா லீஃப் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆரோக்கியமான இஞ்சி எலுமிச்சை ரசம் எப்படி செய்யலான்னு சொல்லிதாங்க பார்க்க போகிறோம். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த ரசம் வந்து ரொம்பவுமே நல்லாதுங்க. ஏன்னா இதில் வந்து லெமன் சேர்த்துறங்காட்டி அதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இஞ்சியில் இருக்க காரம் வந்து உங்களுக்கு சளி இருமல் இருந்தால் வந்து உங்களுக்கு டக்குன்னு கேட்குங்க. இது சாப்பிட்டிங்கன்னா சரியாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து இது நல்லாவே கேட்குங்க. இப்போ வாங்க இந்த ரசம் வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இன்ச் இஞ்சி எடுத்துருக்கேங்க. இதை வந்து மிக்சியில் இல்லாட்டி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் தட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து இது 2 டேபிள் ஸ்பூன் வருங்க. இப்போ இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ இந்த ரெண்டையும் வந்து நல்லா குறக்குறப்பாக வந்து தட்டிட்டு இல்லாட்டி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ரசத்துக்கு வந்து கெட்டித்தரக்காக வந்து பருப்பு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு 75 கிராம் வந்து துவரம் பருப்பு வந்து குக்கரில் வந்து 2 கப் தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து தனியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரசத்துக்கு நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் ரசத்துக்கு. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வந்து நல்லா பொறிக்கிட்டுங்க. கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது கூட வந்து நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்திக்கலாம். இஞ்சி வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கிடணுங்க. அப்போ தான் ரசத்துக்கு அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். இதை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட சின்ன சைஸாக இருந்தால் 1.5 to 2 தக்காளி வரைக்கும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம பருப்பில் உப்பு சேர்த்துல, ஸோ ரசத்துக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இதிலையே சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து ரொம்ப குறையணுன்ட்டு இல்லைங்க, 1/2 வணக்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வணக்கிட்டோம். இது வந்து போதுமான அளவாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து தக்காளி வேகணுன்ட்டு கிடையாதுங்க. இப்போ இது கூட நம்ம பருப்பு வேக வச்சுருந்தா தண்ணி வந்து உள்ளே சேர்த்திக்கோங்க. இது கூட வந்து நம்ம வேக வச்சுருந்தா பருப்பையும் சேர்த்திக்கோங்க. பருப்பு வந்து நல்லா குலைவாக வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு அப்புறம் உள்ளே சேர்த்திக்கோங்க. இந்த ரசத்துக்கு வந்து 3 to 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறாங்க. உங்கள் ரசத்துக்கு எந்த பதத்துக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதில் வந்து நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி இலை கூட வந்து அதோடய தண்டையும் சேர்த்திக்கோங்க. அது ரசத்துக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருப்போம்லங்க, அந்த சீரகம் மிளகு பவுடர் வந்து உள்ளே சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொத்தமல்லி தரை சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் அது கூட உள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா அதை வந்து ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. கரெக்டாக வந்து லைட்டாக 1 கொதி மட்டும் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த சைஸில் வந்து 1 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம சேர்த்துன அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த 1 லெமன் வந்து கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது திருப்பி வந்து கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா லெமன் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் கசப்பு வரும். இப்போ பாருங்கள், ரசத்தோட பதம்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பருப்பு சேர்த்திட்டு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்ம ஆரோக்கியமான இஞ்சி எலுமிச்சை ரசம் தயார். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு கூட வந்து கொஞ்சமாக சாதம் வச்சு நிறைய ரசம் போட்டு சாப்பிடுங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து சூப் மாதிரி கூட குடிக்கலாங்க. தினம் ஒரு சமையல், தினம்தோறும் ருசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சும்மா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.